ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. வேலூர்ல மாங்காடுன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமு அப்புறம் அவரோட மனைவி லதா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமு ஒரு கான்ட்ராக்டர், சுரங்கம் தோடுற வேலைய கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய பணம் சம்பாதிப்பாரு. லதா ஒரு ஹவுஸ் வைஃப், ரொம்ப சாதுவான பொண்ணு, தன்னோட கணவரை எதிர்த்து கூட பேச மாட்டா, அவ்வளவு பயந்த சுபாவம். ஆனா ராமு அப்படி இல்ல, ரொம்ப பேராசை பிடிச்சவன், நிறைய பணம் சம்பாரிச்சா கூட அத வச்சு சந்தோஷப்பட மாட்டான். அப்ப ஒரு நாள் ராமு கிட்ட இருக்கிறவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ராமு இப்படி பேசுறான். பேசக்கூடாது, வேலை வேணும்னா மட்டும் கெஞ்சி கேக்குறது, இப்ப இப்படி பேசுறது, ஒழுங்கா போய் வேலைய பாரு, இல்லன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். இப்படி எல்லாரையும் நிறைய ஏமாத்துவான், வேலை செய்யறவங்களுக்கான காசை கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டான். உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும், கேக்கலாமா? என்னையா, வேலை செய்யற நேரத்துல சும்மா பேசிட்டு எதுவா இருந்தாலும் வேலையை முடிச்சிட்டு பேசியா? போ போ, போய் வேலையை பாரு போ. இப்படி எல்லாரையும் அடிமை மாதிரி வேலை வாங்குவான். அந்த அளவுக்கு மோசமானவன் இந்த ராமு. ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தொழிலாளி ராமு கிட்ட பேசினாரு. சார், இப்ப வேலையை முடிச்சிட்டேன், இப்ப பேசலாமா? சொல்லியா, என்ன விஷயம்? சார், என்னோட மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால பணம் கொஞ்சம் தேவைப்படுது. ஐயோ, போன வாரம் தான் அட்வான்ஸ் வாங்கினேன், இப்ப திருப்பி இந்த வாரம் வந்து கேக்குற, உனக்கு பணம் கொடுத்து எனக்கு எல்லா பணமும் காலி ஆயிடும் போல. பணம்லாம் இல்லை, ஒழுங்கா போயிடு. என்னையா, பணம் கொடுத்தானா? எங்கயா கொடுத்தான், வழக்கம் போல எதோ சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டான். இவ்வளோ மோசமானவனா இருக்கான் ஐயா, இவன் கூடலாம் எப்படிதான் வாழ்றாங்களோ. இதுக்கே இப்படி சொல்றியே, பாவம் அவளோட மனைவி, என்ன கொடுமெல்லாம் வீட்டில் பண்றானோ. ஏ லதா, உள்ள என்ன பண்ற, பாட்டில் ரெடி பண்ணியா இல்லையா? பாட்டில் ரெடி பண்ணு. ஏங்க, என்கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டீங்க, பணம் பணம்னு இருக்கீங்க, கொஞ்சமாவது என் கூட பேசலாம்ல. ஏ, எனக்கு பணம் தான் முக்கியம், ஒழுங்கா போய் நான் சொன்னதை ரெடி பண்ணு போ. அப்போ ராமுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சார், நம்மளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போறாங்களா சார்? நான் நிறைய ஆஃபீஸர் கிட்ட பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன், ஆனா இந்த சுரேஷ் சார் மட்டும் விலைக்கு வாங்கவே முடியல சார். சரி சரி, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ போனை வை. ஹலோ சுரேஷ் சார், எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சரி, இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு டின்னர் கொஞ்சம் வாங்கலாம். சுரேஷும் ராமு கூட்டான் டின்னருக்கு வந்தான். சுரேஷ் ராமுவோட மனைவிய பாக்கறான். அடடா, இவ பாக்க ரொம்ப அழகா இருக்காளே, நமக்கு தான் கொடுத்து வைக்கல. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு ராமு சுரேஷ் கிட்ட பேசினா. சார், அந்த கான்ட்ராக்ட கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார், நான் உனக்கு என்ன வேணாலும் பண்றேன் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ஓ, என்ன கேட்டாலும் பண்ணுவியா? அப்போ உன்னோட மனைவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, இதுக்கு மேல உனக்கே புரியும் நான் என்ன கேட்க போறேன்னு. அது மட்டும் இல்ல, கான்ட்ராக்டோட சேர்த்து உனக்கு நிறைய பணமும் தரேன், நல்ல முடிவா சொல்லு. ராமு பணத்துக்காக ஒத்துக்கிட்டான். லதாவை ரூம்குள்ள அடைச்சிட்டான். சுரேஷ் உள்ள போனான். எல்லாம் முடிச்சிட்டு சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டான். லதா ராமு கிட்ட இப்படி பேசுறான். இப்படி பணத்துக்காக சொந்த மனைவியே விக்கிறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? இனிமே நான் உங்களை சும்மா விட மாட்டேன். லதா நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறா. ராமுவையும் அப்புறம் சுரேஷையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. பணம் மட்டும் முக்கியம் இல்ல, நல்ல குணமும் நல்ல மனசும் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.